ஒரு உமையே குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற் பயில் வழி வளமுறையிறையே வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நிறைய நபர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க, அதாவது ஆன்மீக தகவல் வகுப்பு வர 7ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வகுப்புகள் நிறைய பேர் பதிவு செஞ்சுருக்கா. மேலும் பதிவு செய்யாதவா பதிவு செஞ்சுக்கிறது, எனது சென்னையில் நடக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் ஜோதிஷ ரீதியாக தியான ரீதியாக நிறைய ஜோதிட பிரபல்யங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கூட இந்த நிகழ்ச்சியில் இருக்கு. நிறைய உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக வரக்கூடிய 7ஆம் தேதி 7 ஏப்ரல் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பதிவு செய்து கொள்வது ரொம்ப விசேஷமான நாளாக அமைத்து கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 25/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். காலை 11:44 வரை பின்பு அனுஷம். இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்னைக்கு நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், அது திங்கக்கிழமை அமைஞ்சிருக்கு. விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். திங்கக்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது. குரு சந்திர யோகமுடைய அற்புதமான நாள். இந்த நாள் அன்னைக்கு எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றிகள் அழிக்கக்கூடியதாக இருக்கும், வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி பஞ்சமி அன்னைக்கு, பஞ்சமி இன்னைக்கு நம்ம வேண்டின்றி எந்த காரியத்தை பண்ணாலும் தெய்வாதீனம் அனுகிரகங்கள் பூர்ணமா இருக்குங்கிறது சாஸ்திர சம்பிரதாயத்தில் உண்டு. ஆக அற்புதமான இந்த நாள் அன்னைக்கு நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லி இந்த நாளுக்குண்டான சிறப்புகள், நட்சத்திரத்துக்குண்டான விசேஷங்களை பற்றி பார்த்தோம். திதிக்குண்டான மகத்துவத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, சில காரியங்கள் சில வேலைகளில் ரொம்ப நிதானமாக நடக்கும். சில நேரங்களில் ரொம்ப திருப்தியாக எல்லா காரியங்களும் நடக்கும். அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதியதை ஒரு முடிவுகளை எடுத்துக்கிறது தள்ளிக்கிறது நல்லது. திடீர் பிரயாணம் எதுவுமே வேண்டாம். சில விஷயங்களை யோசிச்சு சங்கடங்கள் தந்து யாராவது உங்ககிட்ட புழம்பின்றே இருக்காள், அவாட்ட முதல்ல பேசுறத நிறுத்திக்கணும்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த புழம்பி அந்த விஷயத்தை அப்படியே நம்ம கேரி பண்ணி நம்ம லைஃப்லேயும் அதை தொடர்ந்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கெட்ட விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அங்கேயே தடுத்துக்கிறதும், நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை அழகாக எடுத்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம், நிச்சய பலன்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, மருத்துவ ரீதியை படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்காலத்தில் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல தடங்கல்களை சந்தித்தவாளுக்கு வெற்றிகள் நிச்சயம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில முக்கியமான முடிவுகள்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிருத்திக நட்சத்திரத்துக்காரளுக்கு உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள் என்று. வழக்குகள் இருந்தா வழக்குகள்ல ஜெயிச்சிருவீங்க, பிரச்சனைகள் இருந்தா பிரச்சனைகள்ல நீங்க தான் முதன்மையா அதை நின்று சரி செய்து அதை மன திருப்தியோட ரெண்டு பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடியதாக இருப்பேன். ஆனால் ஒன்று, சில தீராத விஷயங்கள், சில இதை மாற்றவே முடியாது, அதை மாற்ற முயற்சிக்கிறது தவறு. ஏன்னா அந்த நேர காலத்தை அதை ஸ்பெண்ட் பண்ணுறதோட வேறு ஏதாவது புதுசாக காரியங்கள் பண்ணலாம் வெற்றி உண்டு. சில பேர் சொல்கிறது நம்ம பார்த்துட்டு இருப்போம், இந்த தொழிலில் எனக்கு வருமானமே வரதில்லை, இந்த தொழில் சரியில்லை, நஷ்டத்தில் தான் 10 வருஷமாக ஓடின்னு இருக்கு. அப்போ அதுலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டேன்னா போதும். புதியதோ ஒரு முயற்சியை கடைபிடித்து பழைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னா நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பிறர் நல்லது சொன்னால் அதை எடுத்துக்கணும், பிறர் எதிர்மறையாக அதுக்கு தூண்டுதல் விதமாக சொன்னால் அதை எடுத்துக்கவே கூடாது. ரிஷபராசி என்பவர்களுக்கு எதையும் பார்த்தவுடன் கணிக்கக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்துருக்காரு. அதை மேன்மைப்படுத்தினா எதையும் வெற்றி கொள்ள முடியறதா இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5/சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஆதாயம் இல்லைன்னா ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். முந்தையில ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்கணும், ரொம்ப இலவசமாக ரொம்ப ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அப்படி கிடையாது.
ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா அது பிரயோஜனம் இருந்தால் தான் பண்ணுவேன், என்ன பண்ணவே மாட்டேன். யோசிச்சு 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 ஒவ்வொரு காரியத்தையும் முதன்மையாக இறங்குவில், அந்த காரியத்தை இறங்க ஜெயிக்காமல் வெளியில் வர மாட்டேன். படிப்பு ஒரு புதியதை ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணாமல் வெளியில் வர மாட்டேன். அந்த அளவுக்கு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்பட்டு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய முயற்சிகள் இறங்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரக்கூடிய அற்புதமான, குடும்பத்தாரோட எங்கேயும் வெளியில செல்றதுக்குள்ளான அற்புதமானது இருக்கும். சில ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியது, பிசினஸ் ரீதியாக எங்கேயும் வெளிநாடு வெளியூர் போறதுக்குண்டான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தேடி வரும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இதர மீனாட்சி அம்பாள் வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய காரிய காரணத்தினால அசதிகள் நிறைய இருந்துருக்கும். பல வேலைகள் எடுத்து நம்ம தலையில போடும் பொழுது, பல வேலைகள் எடுத்து நம்ம யோசிக்கும் பொழுது, ஐயோ இன்னைக்கு இத்தனை வேலை சாதாரணமா நினைச்சுட்டு இத்தனை வேலை இருக்கான்னு சில நேரங்கள் அசதி எடுத்து அசதி எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணு. மதியத்துக்கு மேல ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கக்கூடியதா இருக்கும். சில முக்கியமான மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணக்கூடியதா, முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடியதா இருந்துருக்கும். சில பேசணும்னு போவேல் அதுக்கப்புறம் அதை மறந்துடுது, ஐயோ மறந்து விட்டோமே இதை பேசியிருக்கலாமே, இந்த நேரத்தை வீணடிச்சுட்டோமே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அதனால எதையுமே ஸ்கெட்யூலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை எக்ஸிக்யூஷன் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் அமையறதுக்கு உண்டான சோர்ஸ் அமைஞ்சு கொடுக்கறதா இருக்கும். சில நேரங்கள் எடுத்த முடிவு தப்பா போயிடுத்த வருத்தப்பட வேண்டாம், அதுல ஒரு பாடத்தை கத்துண்டு இனிமே நம்ம அப்படி பண்ணப்படாதுங்கிற ஒரு யோசனைகள்ல கொண்டு வந்துட்டா போதும். கடகராசி என்பவர்கள் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமா குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு உண்டான இருக்கும். சின்ன சின்ன உடல் ரீதியா இருக்கக்கூடிய உபாதைகள் தீரக்கூடியதா இருக்கும். கடகராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு. சூரிய பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல 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 செயல்கள் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள். முந்தைய எல்லா காரியத்திலும் தடங்களாகும், இப்ப ஒவ்வொரு காரியமா பரவாயில்ல நடக்கிறது, பரவாயில்ல அடுத்த நிலைக்கு போறோம், பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் போறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகள்ல முன்னேற்றம் அடையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. சில தீராத விஷயங்கள்ல சில நேரங்கள்ல கோபங்கள் இருக்கும். எத்தனை நாளுக்கு இந்த கோபத்தை அடக்கி அடக்கி வச்சிருந்தோம்னா என்னைக்காவது நாள் வெளிப்படும் இல்லையா? அதனால முடிந்த வரைக்கும் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் உட்காந்து பேசி தீர்த்துட்டல்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். முயற்சிகள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது, புதியதொரு பொருட்கள் வாங்குறதுக்குண்டான அமோகமான தினமாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கு. எதிர்காலத்தில் வர விஷயங்கள்லாம் திட்டம் போட்டு செயல்படுவேல், சில முக்கியமான முடிவுகள் இருப்பேல், யாருக்கும் தெரியாம ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருப்பேல், அதன் மூலமாக உங்க பேர் புகழ் அந்தஸ்து பெருகும். இன்றைய தினத்துல சிம்மராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள். பிரயாண அலைச்சல்களும் இருக்கும், பிரயாணத்துல லாபங்களும் இருக்கும். முன்பே ஒரு நபர்கிட்ட பேசி வச்சுட்டு அவர் அந்த இடத்துல இல்லைன்னா கோபங்கள், அதுக்கப்புறம் திருப்பி பேசி அந்த காரியத்தை சரி செய்து வெற்றி பெறும். உங்களுக்கு உண்டான விஷயங்கள்ல யாருக்காகவும் விட்டு தரமாட்டேன், எப்பவுமே விட்டு தந்து எனக்கு என்ன ஆச்சு, இனிமே விட்டு தரப்படாதுன்னா நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைச்சிடும். ஆக இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை கடைபிடிச்சு வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீடு கட்டின்னு இருக்கிறவளுக்கு சில சிரமங்கள் இருக்கும், ஆனா திருப்பியும் இந்த சிரமங்களை போக்குறதுக்கு தெய்வீக வழிபாட்டின் மூலமா நன்மை பெயர்த்து அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவிடும். சகோதர சகோதரருக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பண்ணுவில் அருமையான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான உங்க கை ராசிக்கு பல பேருக்கு நன்மையை பயக்கும். கனவுகள் கண்டதெல்லாம் பலிதமாகும், நல் கனவுகள் பலிதமாகும், தீய கனவுகள்லாம் தவிடுபடியாடும். கன்னிராசி என்பர்களுக்கு யதார்த்தமா ஒரு இடத்துக்கு போல அதன் மூலமான புதிய நபர்களை சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். தீராத உடல் பிரச்சனை இருக்கிற ஆளுக்கு உடல் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய பண வரவுகள் உண்டு. பண வரவுகள் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்த இடத்துல வர்றதில்லை, நீங்க முயற்சி செஞ்சல்னா நிச்சயம் வந்துடும். அதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவா, நீங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்றாலும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்றாள்,
ஒருத்தரை பார்த்த உடனே எடை போட்டு அந்த காரியத்தை தீர்த்துடுவேன். யதார்த்த கோபங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் சட்டுன்னு பேசிடுவேன், அது மனசை புண்படுத்திடும், அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லா காரியங்களிலுமே நீங்க நினைச்ச விஷயங்கள் நடந்துடும். மளிகை கடை வச்சுருக்கா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருவார்களோ, பண வரவுகள் கூடி வரும். முக்கியமான பிஸ்னஸ் எல்லாம் மனசுல யோசிச்சுட்டு இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. இனிமே தான் நான் தான் அறிமுகப்படுத்த நினைச்ச காரியம் அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. துளாராசி என்பர்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீர்ந்துடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, தடைகளை நீக்கக்கூடிய வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமா எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்ச நேரம் மன தளவலிகளும் ஏற்படும், மாறிடும். அதெல்லாம் எடுத்துட்டு ஆனா பேச்சு பதில்கள்ல ரொம்ப அழகா அதை கொடுப்பேன். எதையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட கொடுத்த வேலையை பத்து பேர்கிட்ட கொடுத்து அந்த பத்து பேர் கொடுத்த வேலையை அழகா வாங்கி நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்த்த வாழ்க்கை ப்ரமோஷன் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை உத்தியோகத்துல வெற்றி பெறும். இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் உண்டு. நான் ஒரு பக்கம் இருக்கேன், கணவர் ஒரு பக்கம் இருக்க, குழந்தை ஒரு பக்கம் இருக்க, அம்மா அப்பா ஒரு பக்கம் இருக்க, எல்லாரும் கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்க, ஜாதகத்துல இடம் கொடுத்தா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விருச்சிகராசி என்பர்களுக்கு வெஜிடபிள் ஷாப், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ஹோல்சேல் ரீட்டைல் டீலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பர்கள் அனுகூல்யமான நாள், திருமண காரியங்கள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கிற வாளுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாளுக்கு வேற இடத்துல வேலைகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக பணம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு பணம் கிடைக்கும். சில நேரங்கள் மன சோர்வுகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். மூல நட்சத்திரத்திற்கோ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பூராட நட்சத்திரத்திற்கிற வாளுக்கு பண வரவுகள் உண்டு, இடமாற்றமும் உண்டு. உத்திராட நட்சத்திரத்திற்கு அரசாங்க உத்தியோகத்தில் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடம்பு சூடு, அதாவது உடம்பு ஹீட் பாடியாக இருந்துட்டு சில நேரங்களில் பார்த்துட்டு எல்லாம் உடல் உபாதைகள் இருந்துட்டு இந்த உடல் உபாதையை தவிர்த்துக்கிறது, உடல் உபாதைகளை தவிர்த்துக்கொண்டான உணவுகள் எடுத்துக்கிறது மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும். தனுராசி என்பவர்களுக்கு கடனை தீர்ப்பதற்குண்டான ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும், அதை தீர்த்துடுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி நேயர்களே, நல்ல நல்ல நட்புகள், நான் இருக்கேன் கவலைப்படாத, நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு தோள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்புகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையா நடக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விசேஷங்கள் எல்லாம் கலந்துப்பேன். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்தும். தெய்வாதீனமாக கனவுகள் பலிதமாகும், அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் கூடி வரும். ஆனால் சில நேரம் உடல் அசதிகள் இருக்கும், என்னென்னே தெரியல, என்னால் முடியவே இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமாங்கிற எண்ணங்கள் தோணும். முந்தைய அப்படி இருக்க மாட்டேன், எதையும் எடுத்த உடனே முடிக்கிறதுக்குண்டான எண்ணங்கள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் அப்படி இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சையில் நல்ல முன்னேற்றம், எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவேன், எல்லா காரியங்களிலும் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமான பலன்களை கொடுக்கும், சில நேரங்கள் சில தடைகளை கொடுக்கும். தடைகள் இருந்தாலும் தகர்த்தெறியக்கூடிய மனோபக்குவங்கள் உண்டு. தெய்வ அனுகிரகங்கள் கூட வரும், தெய்வாதீனம் கூட நிற்கும். நண்பர்கள் நல்ல விஷயத்திற்காகவும் பேசுவார்கள், எதிர்மறையான விஷயத்துக்காகவும் பேசுவார்கள். சிறு துரும்பும் பல்குத்தவதுங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சம்பந்தப்படுவாங்க, ஏதோ ஒரு வகையில் நமக்கு உபயோகமாக இருப்பாங்கிற எண்ணத்தை தேடி வந்து செயல்பட்டுன்றெல்லாம் நல்ல விதமான பலன்கள் உங்களை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கு, பண வரவுகள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பிரயாண அலைச்சல்கள்
இன்றைய தினத்தில் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரும், வெற்றி நிச்சயம் உண்டு, சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் குழந்தைகள் மூலமாக, குழந்தைகள் மூலமான பெற்றோர்களுக்கு சில நேரங்கள் ஸ்கூலில் போனால் சார் படிக்கிறதே இல்லை, குழந்தைகள் சரியா படிக்கிறதே இல்லைங்கிறத சொல்லும்போது மன வருத்தங்கள் இருக்கும், ஐயோ நம்ம கவனிக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே விஷயத்தில் ஒரு வைராக்கியம் வந்துடும், அடுத்த தடவை இந்த மாதிரி சொல்லப்படாதுங்கிற வைராக்கியத்தில் குழந்தைகளை நன்னா கவனிச்சுக்கிறது, குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் மனசில் உறுதுணையாக எடுத்துட்டுருப்பேன். கும்பராசிக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, எல்லா காரியத்தையும் செய்யும், அமோகமான பலன்கள் உண்டு, நினைச்ச விஷயங்கள் கச்சிதமாக அமைஞ்சவனா மன திருப்திகள் கூடி வந்துடும், மன தெளிவுகள் உண்டாகும், செல்வ செழிப்பு தரக்கூடிய அற்புதமான நாள், பல விசேஷங்களில் கலந்துக்கிறது, மன திருப்தியோட ஒரு விஷயம் நடக்கும்போது அது நாலு பேர்கிட்ட சொல்லிக்கிறது, மன கஷ்டங்கள் இருக்கும்போது யார்ட்டையுமே சொல்றது கிடையாது, வியாபாரங்கள் கூடி வரும், மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம், வைர சம்பந்தமான கற்கள் சம்பந்தமாக ஜெம் ஸ்டோன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பயன்கள் பணங்கள், கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ் அமோகமான பலன்கள், வீடு கட்டின்னு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தடையை ஏற்பட்டவாளுக்கு அந்த தடையை மீது ஜெயிச்சுடுவேன், எல்லா காரியங்கள்லையும் வெற்றிகள் உண்டு, அமோகமான பலன்கள் தரக்கூடிய அற்புதமானதாக மாறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தா அடுத்த ஆன்மீக தகவல். நிறைய ஜாதகங்களில் நமக்கு பார்க்கும்போது நவகிரகத்தினால நிறைய தடங்கல்கள் நமக்கு வரதை யதார்த்தமாக பார்க்க முடியும். சில பேருக்கு சனி திசையினால் வர்றது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசையினால் வர்றது, இந்த தசாபுத்தினால நிறைய இருக்கக்கூடிய தடங்கள், மனசாந்தியை அளிக்கக்கூடிய நவகிரக வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். மன நிம்மதியும் மன திருப்தியும் தரக்கூடிய நவகிரகம், அதாவது நமக்கு சனீஸ்வரனாலே ஒரு பயம் வந்துருக்கும், ஐயோ எல்ல சனி வருது நான் என்ன பண்ண போகிறேன், அஷ்டம சனி வர்ற போகிறேன் என்ன பண்ண போகிறேன், கண்டிப்பாக ஒரு பாடமாக தான் நமக்கு இருக்கும். இருப்பினும் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நவகிரக சாந்தின்னு சொல்லுவோம், அந்த நவகிரக சாந்திக்கு என்ன பண்ணணும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இந்த நவகிரக சாந்திங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தினம் தினம் சுவாமிக்கு பாலாபிஷேகம், நவகிரகங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். எனக்கு நவகிரகங்களுக்கு கோயிலில் போய் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். சிவலிங்கத்துக்கு நவகிரக மூர்த்தியை நினைச்சு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிடணும். அப்படி நவகிரகங்களுக்கு பாலாபிஷேகம் பசும்பால் அபிஷேகம் தொடர்ந்து 90 நாட்கள் செய்து வர நவகிரகத்துடைய தோஷங்கள் நீங்கும். பாலாபிஷேகத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அபிஷேகம்னாலே எல்லாத்துக்கும் நிவாரணம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க, தடைகள் போகக்கூடியது, மன குளிர்ச்சி தரக்கூடியது. இப்படி காலை வேளைகளில் போய் நவகிரக அபிஷேகம் பண்ணிட்டு வர மனசாந்தி பெருகும், நவகிரகத்துடைய நவகிரகத்துடைய அமோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட தசை எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் அந்த தடங்கள் போய் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். என்னால் கோயில்களுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நவகிரகத்தை நினச்சிட்டு அபிஷேகம் பண்ணுள்ள பாலபிஷேகம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். 90 நாட்கள் தொடர்ந்து பண்ணி வர வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணி தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோளர் பதிகத்தில் சொன்ன மாதிரி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சுக்கர பகவான் சனி பாம்பு ரெண்டும் சனியும் ராகுவும் கேதுவுக்கும் மன திருப்தியும் சாந்தமும் அடையும், ஆசரு நல்ல நல்ல ஒவ்வொரு தினமும் சிறப்பான தினமாக அமைத்து கொடுக்கறதுக்கு இந்த அபிஷேகம் விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும், மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு நவகோள் மகிழ்ந்து நன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஆன்மீக தகவலில் பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆன்மீக தகவல் பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கோங்க. யோகா தியானம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அவசியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சி பயனுள்ள சில தகவல்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.